பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கம் பல மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர் ட்ரேடு தியரி. ட்ரேடு தியரியில் ட்ரில்லிங். ட்ரில்லிங்கில் ஏற்கனவே மூணு கிளாஸ் பார்த்துட்டோம். இது நான்காவது கிளாஸு. ஃபோர்த்து கிளாஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரில்லிங்கில் வந்து மூணு தேர்ட் கிளாஸில் வந்து ட்ரில்லிங்னா என்ன, இந்த ட்ரில்லிங்கில் ரீமிங்கு, ட்ரில்லிங்கு, கிரைண்டிங்கு, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங், ஸோ இதெல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த்து பார்ட்டில் மீதி உள்ள எக்ஸாமுக்குள்ள முக்கியமான கொஸ்டின்ஸை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் ட்ரில்லு ஹோல் ஃபார் ரீமிங் டயா 10 mm? அதாவது ஒரு ரீமிங் வந்து 10 mm யூஸ் பண்ணோம்னா ட்ரில்லிங் சைஸு வந்து எவ்வளோ சைஸுக்கு நம்ம ட்ரில் ஹோலு போடுவோம், ஒரு ட்ரில்லோட ஹோல் போடுவோம், துளை ஏற்படுத்துவோம். பாருங்கள் ஆன்சர் பி பாருங்கள், 9.75. அதாவது ஒரு 9.75 mm உள்ள ஒரு ட்ரில் பிட்டை நம்ம போட யூஸ் பண்ண மட்டும்தான் 10 mm ரீமர் யூஸ் பண்ணோட. ஸோ ரீமர் என்னென்னா ஒரு ஃபினிஷிங் டூல். ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ரீமர் என்பது ஒரு ஃபினிஷிங் டூல். ஸோ இதோட ஆன்சர் என்னான்னு பாருங்கள், 9.75. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட்ஸ் மார்க்குடு ஆஸ் எக்ஸ் இன் ஹேண்ட் ரீமர்? இது ஒரு ஹேண்ட் ரீமர். இந்த ஹேண்ட் ரீமரில் பாருங்கள், இந்த ஹேண்ட் ரீமருடைய எண்டு பகுதி, இது வந்து அந்த எண்டு பகுதி. இந்த எண்டு பகுதியில் வந்து ஒரு 3 types of parts இருக்குது, 4 types of parts. ஸோ இந்த 4 types of partsில் இந்த எக்ஸ் மார்க் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் மார்க் பண்ணக்கூடிய இந்த இடத்துல வந்து பேர் என்ன பாருங்கள், இது வந்து ஒரு டேப்பராக இருக்குது. ஸோ டேப்பராக இருக்கிறதுனால ஸோ இதோடய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள், இதோட ஒரு ஆங்கிள்னு சொல்லுவாங்க, இது டேப்பர் லீட் ஆங்கிள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம், டேப்பர் லீட் ஆங்கிள். அப்போது இது வந்து இதோட ஆன்சர் வந்து டி, டேப்பர் லீட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வை ட்ரில் ஹோல் ஹேர் ஓவர் சைஸ் தென் ட்ரில் டயா? அதாவது நம்ம ட்ரில் ஒரு துளை ஹோல்ஸ் போடும் போது ட்ரில் பிட்டில் வந்து நம்ம துளை ஏற்படுத்தும் போது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா சைஸு வந்து அதிகமாகுது. என்ன காரணத்தால் அதிகமாகுது, அந்த டயா வந்து என்ன காரணத்தால் அதிகமாக ஆகுது? இது ஒரு ஜாப்பு. இந்த ஜாப்புக்கு சென்டர் வந்து நம்ம ட்ரில் ஹோல் போடுறோம். ஸோ அந்த ட்ரில் ஹோல் போடும்போது இந்த ஹோல் வந்து ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக போகுது. அப்போது ட்ரில் ஹோலுக்கு என்ன காரணத்தால் அது வந்து அதிகமாகுதுன்னா, அந்த ட்ரில் பிட்டோட ஃபால்ட்டு இருந்தால் மட்டும்தான் ட்ரில்லோட இந்த ஹோல் வந்து அதிகமாகும், இந்த டயா வந்து அதிகமாகும். அப்போ இது என்ன காரணம் பண்ணால், இது ஒரு எக்ஸாம்பிள் ட்ரில் ட்ரில் பிட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரில் பிட்டில் இதோட லென்த்து ஆஃப் கட்டிங் எஜ்ஜு, இந்த லென்த்து கட்டிங் எஜ்ஜு அன்இக்வலா, அன்இக்வலா சரியாக இல்லை என்றால், அன்இக்வலா இருந்தால் மட்டுமே ட்ரில்லோட சைஸு, ஹோலோட சைஸு வந்து அதிகமாகும். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்கன்னா, அன்இக்வல் லென்த் ஆஃப் கட்டிங் எஜ்ஜு. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள், அன்இக்வல் லென்த் ஆஃப் கட்டிங் ஹெஜ்ஜு, டி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த கவுண்டர்சிங் ஆங்கிள் ஆஃப் சாம்பரிங் இன் த எண்ட் ஆஃப் ட்ரில்லு? அதாவது இந்த ட்ரில் ஹோல் ஃபார் த்ரெட்டிங், அதாவது ஒரு கவுண்டர்சிங் ஆங்கிள் வந்து நம்ம சாம்பர் பண்ணுறோம், அதோடய முனைப்பகுதி வந்து ட்ரில் அண்ட் ஹோல் வந்து த்ரெட்டிங் ஆகுது போடுறதுக்கு எத்தனை டிகிரியில் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுவோம்? ஆன்சர் பாருங்கள், எத்தனை டிகிரி யூஸ் பண்ணால் டி,
ஆன்சர் வந்து டி 120 டிகிரி வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 120 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த்ரெட்டு, அதாவது இது எந்த வகையான த்ரெட்டு? த்ரெட்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம், நம்ம ஏற்படக்கூட மறை மறையை தான் த்ரெட்டு. அது த்ரெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வி த்ரெட்டு, ஸ்கொயர் த்ரெட்டு, புட்ரஸ் த்ரெட்டு, சாச் த்ரெட்டு. ஒவ்வொரு த்ரெட்டும் ஒவ்வொரு வேலைக்கு பயன்படுத்தும். இதில் பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு, ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, ஓ வேரியேஷன் ஆஃப் த்ரெட்டு இருக்குது, பல வகையான த்ரெட்டுகள் உண்டு. ஸோ இந்த படத்தில் கொடுத்து உள்ள பார்த்தா இந்த த்ரெட்டின் பெயர் என்ன என்னன்னு பாருங்கன்னா, டி பாருங்கள், ஷா டு த்ரெட்டு. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷா டு த்ரெட்டு, டி தான் அதோட ஆன்சர். இந்த த்ரெட்டு பாருங்கள், பல ஏற்கனவே நம்ம நிறைய கிளாஸில் பார்த்துருக்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு சொல்லணும், ரைட் ஹேண்ட் த்ரெட்டு சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு வேலைக்கும் எல்லா த்ரெட்டும் பயன்படுவதில்லை. அதாவது வேலைக்கு ஏற்றவாறு லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டா, வி த்ரெட்டா, ஸ்கொயர் த்ரெட்டா, ஷார்ட்டா த்ரெட்டா, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த்ரெட்டு வேலைகளுக்கு அந்தந்த த்ரெட்டு வகையில் நம்ம பயன்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃபார்ஸ் மார்க்கடு எக்ஸு, அதாவது இந்த இது ஒரு ஸ்க்ரூ த்ரெட்டு ட்ராயிங்கு. இதில் வந்து வேரியேஷன் பல வகையான இந்த ஒரு வகையான பார்ட்ஸுகள் உண்டு. இந்த எக்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இங்கே. இந்த எக்ஸ் மார்க் பண்ணக்கூடிய இந்த பார்ட்டோட பெயர் என்ன? இந்த பார்ட்டோட பெயர் பாருங்கன்னா, இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிளை குறிக்கும். இந்த எக்ஸ் மார்க் பண்ணது இது ஒரு ஆங்கிள். ஆங்கிள்னால் நம்ம வந்து கோணங்கள், கோணங்கள் பார்த்தா இது டிகிரி பார்த்தோன்னா இங்கே 60 டிகிரி குறிக்குது. அப்போ இது கோணம் பார்த்தினா இது ஒரு எலிக்ஸ் ஆங்கிள். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, எலிக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒய் சென்டர் ஸ்க்ரூ இன் ப்ரொவைடட் இன் த டை ஸ்டாக், அதாவது ஒரு டை ஸ்டாக்கு நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து என்ன ஆகணும்னா, ஆழம் வரையும் இந்த டை ஸ்டாக்கை பயன்படுத்தினா ஆழமாக ஸ்க்ரூ வந்து ஒரு நீளமான இது, ஸ்க்ரூ வந்து ஒரு நீளமாக இருக்கும். இப்படி இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஸ்க்ரூ வந்து இப்படி இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஆழம் இந்த டெப்த்து வரையும் என்ன ஆகும்னா, அந்த சென்டர் ஸ்க்ரூவோட அந்த கட்டு வந்து டெப்த்து அடிபாகம் வரையும் வரணும். அப்போ அடிபாகம் வரையும் வரணுன்னா நம்ம டை ஸ்டாக்கில் எந்த இதுவும் நம்ம யூஸ் பண்ணால் அடி வரையும் வரும் வரும்னு பார்த்தா, டு அட்ஜஸ்ட் த டெப்த் ஆஃப் கட்டு. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, டு அட்ஜஸ்ட் த டெப்த் ஆஃப் கட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் வி த்ரெட், மெட்ரிக் வி த்ரெட்டோட ஆங்கிள் எவ்வளவு? சி பாருங்கள், 60 டிகிரி மெட்ரிக் த்ரெட்டு டிகிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் 45 ரீப்ரசன்ட் இன் ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் சிஸ்டம் ஆஃப் கிரைண்டிங் வீல், 32A, 46H, 8B. அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் சிஸ்டம் கிரைண்டிங் வீலோட என்னன்னு கேட்குறாங்க. எது ஸ்டாண்டர்ட், எதனால் அது வந்து ஸ்டாண்டர்ட்னாக்கா, கிரேடா, கிரைண்ட் சைஸா, டைப் ஆஃப் பாண்டா, டைப் ஆஃப் அப்ரெசிவா? இப்போ பாருங்கள் ஆன்சர் பி பாருங்கள், இந்த கிரெயினுடைய சைஸு தான் இதோட ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த டூல் யூஸ்டு இன் கிரைண்டிங் ஆப்ரேஷன், இந்த டூல் வந்து கிரைண்டிங் ஆப்ரேஷனுக்கு எதுக்கு பயன்படுகிறது? பாருங்கள் எதுக்கு பயன்படுகிறதுனா, இதோட வடிவத்தை பாருங்கங்க, இது ஒரு இதோட வடிவம் பார்த்தாலே நம்ம ஈஸியாக தான் கண்டுபிடிக்கும். இது ஒரு டைமண்ட் ட்ரெஸ்ஸிங். இந்த டூலோட பேரும் பார்த்திங்கன்னா, இது ஒரு டைமண்ட் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டிங்க்கு வேலை செய்கிறோம். இதோட பேர் பார்த்தா டைமண்ட் ட்ரெஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
வாட் இஸ் த கலர் ஆஃப் அலுமினியம் மெட்டல், அதாவது அலுமினியம் மெட்டல் வந்து அலுமினியம் உலோகம் வந்து என்ன கலரில் இருக்குது? ஆன்சர் பி, வெள்ளை கலரில் இருக்குது, ஒயிட்டு. இதோட ஆன்சர் ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஹெச் டி நோட்ஸ் இன் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கிரைண்டிங் வீல் 32A46H8B, அதாவது இந்த கிரைண்டிங் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பாருங்கன்னா, ஆன்சர் சி பார்த்தீங்கன்னா கிரேடு, கிரேடை பார்த்தா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அமையும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் ப்ரிசிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் மேட் இன் இன்வெர்ஸ் ஸ்டீல், அதாவது நுணுக்கமான அளவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நுண்ணளவு கருவியை மேடப் எந்த ஸ்டீலால் செய்யப்பட்டது, என்ன உலோகத்தால் செய்யப்பட்டது? பட் ஆன்சர் டி பாருங்கள், லீஸ்ட் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேல்குலேட் தி ரீடிங் ஆஃப் வெர்னியர் மைக்ரோமீட்டர், இந்த வெர்னியர் மைக்ரோமீட்டரோட நம்ம ரீடிங் வந்து இப்போ பார்க்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கன்னா நான் சொல்கிறேன்னா, இந்த 0, 5 இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன், கீழே உள்ள கோடு பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், இதெல்லாம் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், இது வந்து திம்பிள் ஸ்கேல் டிவிஷன், சரிங்களா? இது வந்து சிம்பிள் ரெசல்யூஷன், அதாவது என்ன சொல்லணும்னா எம்எஸ்டி, இது வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷன் எம்எஸ்டி, கீழே உள்ளது வந்து எஸ்எஸ்டி, இது வந்து டிஎஸ்டி சிம்பிள் ஸ்கேல் டிவிஷன், சரிங்களா? இது வந்து மூணு பாட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நாலாவதாக இது இந்த லைன் இந்த டார்க் பண்ணியிருக்குவாங்க பாருங்களேன், இந்த கோடு பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், இது வந்து என்னது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். இது வந்து எம்எஸ்டி எவ்வளோன்னு பாருங்கள், இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது, 5 5லேருந்து எத்தனை கோடு வருதுன்னு பார்க்கணும். நம்ம இங்கே 5லேருந்து எத்தனை கோடு வருதுன்னு நம்ம பார்க்கணும் பாருங்கள், 5 6 7 8 9 கரெக்டாக 9 மேலே மெயின் ஸ்கேல் டிவிஷன் மேலே உள்ள கோடு பார்த்திங்கன்னா இங்கே 5 6 7 8 9 அப்போ 9 இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் பாருங்கள், இங்கே வந்து இந்த கோடு வந்து உள்ளே இருக்குது, அப்போ இந்த 5 தான் வரும், இந்த சின்ன இந்த கோடு வந்து சப்போஸ் உள்ள இந்த கோடுக்கு நெருக்கமாக இருந்தால் அதோட வெர்னியர்ஸ்களோட டிவிஷன் வந்து மாறும், ஸோ வந்து இது வந்து மாறாது, இது வந்து அந்த 5ஓட தான் இது வந்து இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் இது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் பாருங்கள், 9 புள்ளி ஏன்னா அங்கே 5 6 7 8 9 புள்ளி 0 0 0 3 0. செகண்ட் பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் சப்ஸ்கேல் டிவிஷன் பாருங்கள், கீழே வந்து சப்ஸ்கேல் டிவிஷனு, சப்ஸ்கேல் டிவிஷனில் பாருங்கள் 5 இருக்குது, அந்த மெயின் ஸ்கேல் 5 இருக்குது, கீழே வந்து அந்த கோடு வந்து எதுலேயும் கோயின்சைட் ஆகலை, அப்போது 0.500. தேர்டு பாருங்கள், திம்பிள் ஸ்கேல் டிவிஷனில் இங்கே 45 இருக்குது, 45 அடுத்து 46வது கோடில் வந்து இது வந்து கோயின்சைட் ஆகுது, 46வது கோடு வந்து இந்த கோடு டச் ஆகுது, அப்போ இதோட மதிப்பு என்னென்னா 0.460 4 6 0. அதுக்கப்புறம் பாருங்கள், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் பாருங்கள், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மேலே பாருங்கள், அந்த கோடு பிளாக் கோடு இருக்குது, இங்கே மேலே 4 இருக்குது, கீழே 2 இருக்குது, அந்த பிளாக் கோடு பார்த்தோன்னா 4 2 இடையில் இருக்குது, அப்போ இடையில் இருந்தால் அது என்னென்னா 3, அப்போது 0.003, அப்போ 0.003 இங்கே என்ன இருக்குது 3, அது நெக்ஸ்ட் என்ன பாருங்கள் 6, நெக்ஸ்ட் என்ன பாருங்கள் 5 4, அப்போது 5 4 9 டாட் இங்கே இருக்க இங்கே ஒரு 9,
அப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் 9.963. அப்போ 9.963 ஆன்சர் வந்து பி. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் இதோட ஆன்சர், 9.963 mm. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். Why limestones serves as flux added to the ore in the blast furnace? அதாவது ஒரு blast furnace-ல லைம் ஸ்டோன் சர்வீஸ் ஃப்ளக்ஸ் ஆடட் பண்ணும் போது என்ன மாதிரியான இது நடக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்ன இது வெளிவரும்னா, டு ஃப்ரம் மோல்டர் ஸ்லெட்ஜி, ஸ்லெட்ஜினால் யூஸ் பண்ணிட்டு மீதி உள்ள அந்த கழிவுன்னு சொல்லுவோம், அந்த கழிவு தான் வந்து அந்த ஃப்ளக்ஸ் ஆடட ஃபர்னஸில் வந்து வந்து வெளியேறுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். Which micrometer having provision of interchangeable handwheel? அதாவது மைக்ரோமீட்டரில் அந்த ப்ரொவிஷனுக்கு ஹேண்ட்வீல் வந்து இன்டர்சேஞ்சபிள் ஆகுது. எதனால் வந்து அது வந்து இன்டர்சேஞ்சபிளாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டி பாருங்கள், ஸ்க்ரூ த்ரெட்டு மைக்ரோமீட்டர், அது ஒரு த்ரெட்டிங் டைப்பு, அதனால் அது வந்து அதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, ஸ்க்ரூ த்ரெட்டு மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். விச் ஃபேக்டர்ஸ் டெட்டர்மின் த செலெக்ஷன் ஆஃப் ஒயர் இன் ஸ்க்ரூ த்ரெட்டு மைக்ரோமீட்டர்? அதாவது விச் ஃபேக்டர்ஸ் டெட்டர்மின் த செலெக்ஷன் ஆஃப் ஒயர் இன் ஸ்க்ரூ த்ரெட்டு மைக்ரோமீட்டர்? அதாவது ஒயர் இன் ஸ்க்ரூ த்ரெட்டு மைக்ரோமீட்டர் வந்து நம்ம ஃபேக்டர் எதை வரையும் வந்து செலெக்ஷன் எதுக்கு வந்து அது வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவோம், என்ன அளவுக்கு பயன்படுத்துவோம்? ஸ்க்ரூ த்ரெட்டு மைக்ரோமீட்டர்னாலே அதாவது த்ரெட்டினுடைய அந்த பிச்சினுடைய அளவுகளை அளக்க தான் அதை வந்து பயன்படுத்துவோம். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா, ஏ பார்த்தா த்ரெட் ஆங்கிள் கோணங்களை அளக்க வந்து அதை பயன்படுத்த மாட்டோம், ரூட் அண்டு கிரஸ்ட்டு இதை அளக்க நம்ம இதில் ஆங்கிள் வந்து பயன்படுத்துவோம். மேஜர் டயர்னா இன்டர்னுக்கு டயாகளை அளக்க பழகணும். அப்போ என்ன பண்ணால் பிச்சை மட்டும்தான், த்ரெட்டோட த்ரெட்டு அண்டு பிச்சு, இந்த த்ரெட்டும் பிச்சை தான் இது வந்து அழகு தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் மெஷரிடு வித் டெலஸ்கோப் கேஜ்? அதாவது டெலஸ்கோப் கேஜை பயன்படுத்தி நம்ம மெஷர் இது பண்ணுறோம். அப்போது என்ன மாதிரியான வேலையை நம்ம டெலஸ்கோப் கேஜுக்கு பயன்படுத்துவோம்? டெலஸ்கோப் கேஜினாலே ஒரு ஹோல், ஒரு டெப்த்து ஹோல், ஒரு டெப்த்து ஹோல் ஸ்லாட் ஹோல் அளவுக்கு தான் அதை பயன்படுத்துவோம். அப்போ இதோட ஆன்சர் டி பாருங்கள். சைஸ் ஆஃப் த ஹோல்ஸு ஸ்லாட் அண்டு லெசஸ். அப்போ ஆன்சர் வந்து டி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் பிளாஸ்ட் ஃபர்னஸ்? அதாவது பிளாஸ்ட் ஃபர்னஸில் எந்த மாதிரியான இரும்புகளை வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸில் நம்ம வந்து செய்வோம்? பிக்கயன் தான் பிளாஸ்ட் ஃபர்னஸில் வந்து நாம் செய்வோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் இஸ் த மினிமம் டைமென்ஷன்ஸ் கேன் மெஷரிடு வித் டெலஸ்கோப் கேஜ்? அதாவது ஒரு டெலஸ்கோப் கேஜை பயன்படுத்தி மினிமம் டைமென்ஷன், மினிமம் எவ்வளோ டைமென்ஷன் சைஸில் வந்து அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். மினிமம் பார்த்திங்கன்னா 8.0 தான் அதோட மினிமம் சைஸு. அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். விச் கேஜ் இஸ் யூஸ்டு டு மெஷர் பிலோ 8 mm டைமென்ஷன்? அதாவது கேஜில் பயன்படுத்தி மெஷர் பண்ணுற பிலோ வந்து 8 mm டைமென்ஷனில் வந்து இதை வந்து செய்யும்போது நம்ம அப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுக்கு வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு பாருங்கன்னா, ஆன்சர் பி பாருங்கள். இது வந்து ஸ்மால் ஹோல் கேஜ், ஸ்மால் ஹோல் கேஜ் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். விச் கேஸ்ட் அயன் ஹேஸ் த அபிலிட்டி டு மினி மிஸ் டூல் சட்டர் இன் மிஷின் டூல்ஸ்? அதாவது இந்த கேஸ்ட் அயன் அபிலிட்டி பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் டூலாக இது வந்து இது பண்ணுறோம். அப்போது என்ன மாதிரியான கேஸ்ட் அயனை இதில் வந்து அந்த அபிலிட்டி இது மினி மிஸ் டூலை வந்து
பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஆன்சர் ஏ, கிரே கேஸ்ட்ரைன் தான் இதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சனு நம்ம பயன்படுத்துவோம், அதாவது இதோட நம்ம ட்ரில்லிங்கோட க்வெஸ்சன் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இந்த நம்ம எடுத்துக்கூடிய க்வெஸ்சன் எல்லாம் வந்து ஆல் இண்டியா டெஸ்ட் எக்ஸாமுக்கு எல்லா முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிங்க. இதிலேருந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு இதிலேருந்து நிறைய வரும். இப்போ நம்ம பார்த்தது கிரைண்டிங்கு, ட்ரில்லிங்கு, ரீமிங்கு, இதெல்லாம் த்ரெட்டு. ஸோ இந்த டாப்பிக்கில் இது பார்த்துட்டோம். இதோட அடுத்து வந்து வேறு கிளாஸ் போய்டும். இதோட இந்த ட்ரில்லிங் கிளாஸ் வந்து முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.